இன்னைக்கு இந்த ஷோல பார்க்க போற முக்கிய விஷயம் ஃபுட்பால் பத்தி ஏபிசிடி தெரியாதவங்க கூட தெரிஞ்சிருக்கிற ரொனால்டோ மெஸ்ஸி நெய்மர் பத்தி தான். மூணு பேருமே கிட்டத்தட்ட அவங்க கரியர் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு அந்திம காலத்துல தான் இருக்காங்க. அவங்க வர வாரங்கள்ல எடுக்க போற முடிவு தான் ஃபுட்பால் இன்டர்நெட்டே பிரேக் பண்ண போகுது. முதல்ல மெஸ்ஸி ஃபுட்பாலில் ஜெயிக்க வேண்டிய எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாருங்க. ஆனாலும் பாருங்கள், அவர் விளையாடுற பிஎஸ்ஜி கிளப்பில் வந்து அவரோட ஃபேன்ஸ்லாம் வந்து அவரை வந்து பூ பண்ணுறாங்க, அவர் ஒழுங்காக விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உலகத்தில் எங்கே போய் மெஸ்ஸி விளையாடினாலும் அவர் கைத்தறல் கிடைக்கும். ஆனால் பாரிஸ் கிளப்பில் மட்டும்தான் அவரை வந்து இப்படி வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம் அவரே தாங்க, அவர் செஞ்ச சாதனைகளே அவரை துரத்துது. பார்சிலோனாவில் எப்படி கப்புகள்லாம் கூச்சாரோ அதே மாதிரி பிஎஸ்ஜிலையும் பண்ணுவார்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் மெஸ்ஸிக்கு வயசு 35 தாண்டி போயிட்டுருக்குங்க, அந்த பழைய ஸ்பீடெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 21 கோல் 11 அசிஸ்ட்னு ஒரு எலைட் ஃபுட்பாலர் என்னென்ன வேலை பண்ணுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கார். இருந்தாலும் மெஸ்ஸிக்கு இது ஒரு சத்திய சோதனை. அதனாலேயே என்னவோ பாரிஸ்லேருந்து இப்போ விளையிட்டார். அடுத்து மெஸ்ஸி எங்கே போக போகிறாருந்தா இப்போ மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது. அவரோட ஆஸ்தான பார்சிலோனாக்கே அவர் போவார்ந்தால் யூரோப் ஃபுல்லாக பேசிக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. பாரிஸில் அவர் ஒரு வாரத்துக்கு வாங்கின சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.51 கோடி. அதே பார்சிலோனாவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாங்கின சம்பளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5.04 கோடி. இப்போ மீண்டும் மெஸ்ஸி பார்சிலோனாவுக்கு போனால் அதே பழைய சம்பளத்துக்கு போவாரா, இன்னும் கம்மி பண்ணிட்டு போவாரான்றது கொஸ்டினாக இருக்குது. இப்படி மெஸ்ஸியே குழப்பத்தில் இருக்கிற சமயத்தில் தான் கேப்பில் கடா வெட்டுற மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்கு. சவுதி அரேபியாவில் இருக்க அல் ஹிலால்னு ஒரு டீம் வந்து மெஸ்ஸிக்கு வருஷத்துக்கு 3530 கோடி ரூபாய் தரோம், அதாவது வாரத்துக்கு 67 கோடி ரூபாய் தரோம், வந்து எங்களுக்கு விளையாடுங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் மெஸ்ஸி இதுக்கும் சம்மந்தம் தெரிவிக்காமல் இருக்காரு. இப்படி மெஸ்ஸி எந்த டிசிஷனும் எடுக்காத சமயத்தில் தான் செல்சின்ற ஒரு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கிளப் வந்து மெஸ்ஸி ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மெஸ்ஸி அங்கேயும் போக மாட்டார். திரும்ப ஒரு பார்சிலோனா போவார் தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 16-17 வருஷமாக வந்து பார்சிலோனாக்கு விளையாடின ஆள் அவர். அதனால திருப்பி அந்த ஃபேன்ஸோடு போய் விளையாடி அங்கே தான் ரிட்டையர் ஆவான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மெஸ்ஸி வந்து இந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. அவர் எடுத்திருக்க டிசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனவுலின் தேசமான அமெரிக்கா. அமெரிக்காவில் இங்கிலீஷ் ஃபுட்பாலர் டேவிட் பெக்கமோட இன்டர்மியாமின்னு ஒரு டீம் இருக்குது. அந்த டீமுக்கு தான் மெஸ்ஸி சைன் பண்ண போகிறாரு. அமெரிக்காவுக்கு போய் மெஸ்ஸி மட்டும் ஃபுட்பால் விளையாட ஆரம்பித்தார்னா அது அமெரிக்காவோட ஃபுட்பாலை வந்து வேறு எங்கேயோ கொண்டு போயிடும். ஃபுட்பால் மேப்பில் வந்து அமெரிக்காவை வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு மூவாக இது பார்க்கப்படுது. அடுத்து ரொனால்டோ மெஸ்ஸியோட பங்காளி. இவர் ஏற்கனவே சவுதியில் தாங்க இருக்கார், நல்லா நிறையா வாங்கிட்டு இருக்கார். அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம், இங்கேயும் ரொனால்டோவே தாங்க பிரச்சனை. சவுதியில் அவர் விளையாடுற அல் நஸர் அணி அவர் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லீகில் சாம்பியன்ஷிப் அடிக்கிற இடத்துல இருந்தாங்க. ஆனால் அவர் வந்த நேரம் என்னவோ தெரியல, அவங்க அப்படியே படிப்படியாக இறங்கி லீக் அடிக்கிற வாய்ப்பை வந்து கோட்டை விட்டாங்க. அதுக்கு காரணம் 38 வயசான கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் சொல்லிட்டு அந்த ஃபேன்ஸ்லாம் வருத்த எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த ஓனர் ஷேக் வந்து ரொம்ப கோபமாக இருக்காரு ரொனால்டோ மேலேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி இந்த சமயத்தில் தான் ரொனால்டோ மீண்டும் கிளப் மாறுவார்னு சொல்லப்படுது. அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ எங்கே போவார், அவர் திரும்பவும் மான்செஸ்டர் யுனைடெட் போவார்னு பல பேர் பேசுகிறாங்க. ஆனால் போன சீசன் தான் அங்கே விளையாடி ஒழுங்காக விளையாடலன்னு சொல்லிட்டு அவருக்கு மான்செஸ்டர் யுனைடெட் கேட்டை போட்டுட்டாங்க. அப்படி இருக்க சமயத்தில் ரொனால்டோ எங்கே போவார், அந்த கேள்விக்கு பதிலாக தான் ஒரு விஷயம் வந்து கசிய ஆரம்பிச்சிருக்கு, அதாவது ரியல் மெட்ரிட். ரொனால்டோ ஹீரோவாக கொண்டாடப்பட்ட இடம். 2018 அப்புறம் வந்து அங்கே ரியல் மெட்ரிட்க்கு அவர் விளையாடல. இருந்தாலும் அங்கே போனால் திரும்பவும் அதே பிளேயிங் டைம் கிடைக்குமா, கொடுக்குற சம்பளம் வந்து கரெக்டாக கொடுப்பாங்களா, அப்படிலாம் பல கேள்விகள் இருக்குது. அதனால் ரொனால்டோ அங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். இந்த சமயத்தில் தான் மெஸ்ஸி டு இன்டர்மியாமின்ற ஒரு விஷயம் திருப்பி ரொனால்டோ டு அமெரிக்கான்ற ஒரு விஷயத்தை வந்து கிளப்புமான்ற ஒரு சந்தேகம் எழுது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இப்போ விளையாடிட்டு இருக்க கிளப் வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2000 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த வயசாகிட்டு வர சிங்கத்துக்கு வந்து எந்த கிளப்பும் இந்த மாதிரி ஒரு தொகையை கொடுப்பாங்களான்றது டவுட்டு தான். அதனால் இன்னும் 2 இயர்ஸ் வந்து அவர் சவுதி அரேபியாவில் தான் இருப்பார்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்து வர்றது நெய்மார். ரொனால்டினியோக்கு அப்புறமா பிரேசிலில் ஃபுட்பாலிங் சூப்பர் ஸ்டார்னு பார்க்கப்பட்டது நெய்மார் தான். ஆனால் ரொனால்டினியோ வின் பண்ண அளவுக்கு நெய்மார் வின் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய டவுட்டு தான். முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய்மருக்கு 30 வயசை தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட அவர் அவரோட ப்ரைம் டைம்லாம் தாண்டிட்டார். ஒரு ஃபுட்பாலர் தன்னோட ப்ரைம் டைம் தாண்டினதுக்கப்புறம் நல்ல கோப்பைகளை வின் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நெய்மார் இஸ் எ ஃபெயில்டு ஜீனியஸ். ரொனால்டோ மெஸ்ஸி வரிசையில் இருக்க வேண்டியவர் இன்னும் அங்கே போக ரூட்டு கூட போடாமல் இருக்காருங்க. பொதுவாக பிரேசிலியன் சூப்பர் ஸ்டார்கள் வின் பண்ண வேண்டியது எல்லாம் வின் பண்ண பிறகு தான் மோட்டிவேஷன் இல்லாமல் காண போவாங்க. உதாரணம் ரொனால்டோ R9 அண்ட் ரொனால்டினியோ. அப்படி என்ன ஆச்சு நெய்மாருக்கு, காரணம் இன்ஜுரிஸ், ஒழுங்கான கோச்சஸ் அமையாதது. ரொனால்டோக்குன்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஃபெர்கசன் மொரினியோ இருந்தாங்க, மெஸ்ஸிக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்டியோலா இருந்தாங்க. ஆனால் நெய்மார் பாவம், அப்படி ஒரு மென்டர் அவருக்கு எப்பயுமே அமையவே இல்லை. லாஸ்ட் சீசன் பாதியிலே இன்ஜுரின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டார். கடந்த 2 சீசனை பார்த்தீங்கன்னா அவர் விளையாடுற கிளப்பான பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின் அவரை துரத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவர் கொடுக்குற சம்பளம் வேறு எந்த கிளப்புமே தரமாட்டாங்கன்ற காரணத்தினால அவர் அங்கேயே இருக்கார்.
இந்த சீசன் அது சேஞ்ச் ஆகலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேன்செஸ்டர் யுனைடெட் நெய்மாரை சைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மேன்செஸ்டர் யுனைடெடுக்கும் நெய்மாருக்கும் நடக்க போகிற இந்த ஃபுட்பால் மேரேஜ் எப்படி இருக்கணும் யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியர் லீக் ரொம்பவும் ஃபாஸ்டான லீக். நெய்மார் இது வரைக்கும் விளையாடின லீக் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக அவரோட பேஸ்க்கு ஏற்றமான லீக். இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நெய்மார் ஜீனியஸ். அதனால் ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கும்னு நெய்மார் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இந்த எபிசோடில் நெய்மார், மெஸ்ஸி, ரொனால்டோ அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தோம். இந்த கேப்பில் ரியல் மெட்ரிட்டோட லெஜண்ட் கரீம் பென்சிமா சவுதிக்கு ஃப்ளைட்டை போட்டார். அதே மாதிரி நிறைய சீனியர் ஃபுட்பாலர்ஸ் சவுதிக்கு ஃப்ளைட்டை போட போகிறாங்க. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இனிமே வார வாரம் ஃபுட்பால் சம்பவம் தொடரும். அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே.